கோபப்படுவதற்கும் போராடுவதற்கும் வயசு தேவையில்லை. உள்ளுக்குள்ள அந்த வெறி இருந்தால் போராட்டம் கூடாது என்று சொல்பவன் போராடமா எதுவுமே கிடைக்காதுங்க. நமக்கு நம்ம குழந்தையா இருக்கும் போதே அழுதாதான் பால் கிடைக்குது. அழுகிறதே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டம் வேணாம்னு சொன்னா எப்படி? போராட்டமே ஒண்ணுமே கிடையாது. காந்தியடிகள் போராடலைன்னா இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திர நாட்டில் இருக்கிறோமா இல்லையான்றது வேற கேள்வி, அது பதில் சொல்ல முடியாது. அந்த அன்னைக்கு சுதந்திரம் கிடையாது இல்லையா? ஒரு மெரினா போராட்டம் தானே நம் கலாச்சாரத்தை மீட்டுக் கொடுத்தது இல்லையா? இன்னைக்கு ஒரு தூத்துக்குடி அத்தனை பேர் உயிரிழப்பு தானே ஒரு ஆலயம் மூட வைத்தது. அதனால போராட்டம் வேணாம்னு சொன்னா பைத்தியர்கள் இல்லையா? போராடாம ஒண்ணுமே கிடையாதுங்க, லைஃப்ல எதுவுமே கிடையாதுங்க. நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக போராட வேண்டும். அதை போல ஒரு போராட்டமான படம் தான் டிராபிக் ராமசாமி. அந்த டிராபிக் ராமசாமியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்கள் அத்தனையும் இதில் நான் கொஞ்சம் இயற்கைத்தனமாக ரொம்ப யதார்த்தமாக பதிய வைத்திருக்கிறேன்.